வி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் டிஎஸ்ஆர் சுபாஷ், திரைப்பட எடிட்டர், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான திரைப்படம் திரௌபதி படத்தை தொடர்ந்து இன்றைக்கி திட்டமிடப்பட்டு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் கிரியேட் பண்ணி சில ஃபால்ஸ் நியூஸ்லாம் கொண்டு வந்து ஒரு படம் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. அதுதான் ருத்ர தாண்டவம். ரிச்சர்ட், ராதா ரவி, கௌதம் மேனன் உட்பட பல பேர் நடித்த அந்த படத்தை இயக்கியிருப்பது மோகன்ஜி. பழைய வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற படத்தின் மூலமாக தமிழ் துறையில இயக்குனராக அறிமுகமானவர் தான் மோகன்ஜி அவர்கள். அந்த வடசென்னை பகுதியிலேயே அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த மண்ணின் பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் வந்து அதிலேயே வந்து ஊர்ந்து வந்தவர் தான் மோகன்ஜி அவர்கள். ஸோ அந்த பின்னணியில் தான் வந்து பழைய வண்ணாரப்பேட்டை படத்தை பண்ணார். அது தொடர்ச்சியாக வந்து ஒரு க்ரௌட் ஃபண்ட் மூலமாக அவர் பண்ண படம் வந்து திரௌபதி. திரௌபதிங்கிறது ஒரு ஜாதிய அரசியல் பின்னணியை மையமாக வைத்து எடுக்கப்பட்டு ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட படம். அந்த திரௌபதி படம் வெளியாகும் பொழுது ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட அடித்தட்ட மக்களுக்கு அவர்களுடைய ஒரு குரலாக ஒலிக்கக்கூடிய கன்னிமாடம் போன்ற தொடர்ச்சியான நாடோடிகள் பார்ட் டூ போன்ற படங்களெல்லாம் அந்த ஒரு சார்ந்த ஒரு வலதுசாரி சிந்தனையை மையப்படுத்தி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடதுசாரி சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதிய வன்மத்தை உள்வாங்கிக்கிட்டு அதை வேறு மாதிரி பறைசாற்றக்கூடிய ஒரு கோணத்தில் திரௌபதிங்கிற படத்தை எடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றி கண்டார் வந்து மோகன்ஜி. அதில் எப்படி வந்து ஒரு ஜாதிய ரீதியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி மதம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை, ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை கொண்டு வரப்போவதாகவும், பிசிஆர் என்ற சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துவதாகவும், அதை வந்து எப்படியாவது அந்த பிசிஆர் சட்டத்துக்கு எதிராக வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சட்டத்திருத்தங்க கொண்டு வரத்துக்கான படம் இதுங்கிற மாதிரிலாம் வந்து திட்டமிடப்பட்டு முன்னாடியிலேருந்தே அந்த படத்தை பற்றி அவங்களால் பரப்பப்பட்டு வந்துச்சு. இந்த ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னன்னு சொன்னால், ஒரு அழகான ஒரு கதை பின்னணி வந்து இந்த படத்தில் இருக்குது. அது என்னன்னா, இளைஞர்கள் இன்றைக்கி வந்து போதைக்கு அடிமையாகி எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அவங்க தொலைக்கிறாங்க, பெற்றோர்கள் குழந்தைங்களை பசங்களை எப்படி கண்காணித்து வளர்க்கணும், இது போன்ற விஷயங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து அவங்கள கேர்லெஸ்ஸாக விடும்போது என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத, அது இல்லாத இன்றைக்கி ஹைடெக்காக வந்து பசங்களை வந்து இதில் எப்படி லாக் ஆகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்பவும் தத்துரூபமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இயக்கியிருக்கார் மோகன். இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து இந்த கதாநாயகன் ரிச்சர்டு ஒரு காவல்துறை, நேர்மையான காவல்துறை அதிகாரியாக வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அப்படி ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரியாக வரவர், அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எப்படிலாம் அவருடைய விஷயங்கள் திசை திருப்படுகிறதுங்கிறத அந்த ஒரு பார்வையில் எடுத்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பேஸ் வச்ச ஒரு விஷயம், கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காரு. எதிர்பார்க்காத விதமாக ஒரு நல்ல ட்விஸ்ட்டு, கண்ணில் தண்ணி வந்துருச்சு எனக்கு, நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு கிளைமேக்ஸு. இதை மட்டுமே நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் மட்டுமே ஒரு படத்துக்கான வெற்றிக்கும், அந்த படத்துக்கான வசூலுக்கும், அந்த படம் ஒரு நல்ல படம்னு சொல்கிறதுக்கும் தேவையான அனைத்து விஷயங்களும் இதில் இருக்குது. இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு கிராஃப்க்கு நடுவில் வேறு மாதிரி ஒரு ஃபால்ஸான விஷயமும், வேறு மாதிரி ஒரு ஆன்டி ஃபோக்கஸும், ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட்டும் கொண்டு வந்து ஒரு சர்ச்சையாக்கி வேறு மாதிரி படத்தை ப்ரொமோட் பண்ணி, இதன் மூலமாக கலவரம் வந்தாலும் சரி, எவன்னா அடிச்சு செத்தாலும் சரி, நமக்கு இது மூலமாக ஒரு பெரிய லாபம் வரணுன்ற ஒரு உள்நோக்கத்தோடு சில விஷயங்கள் இந்த படத்தில் செய்யப்பட்டிருக்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், அம்பேத்கரை பற்றி உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், அவங்க பேசுகிற விஷயங்களாகட்டும், பிசிஆர் ஆக்டுக்கு வந்து மறுபரிசீலனை செய்யணும், அதை இப்படி தவற பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிற விஷயமாகட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க சித்தரித்து காட்டக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படி பார்த்திங்கன்னா, இதில் மெயின் வில்லனாக வந்து கௌதம் மேனன், பிரபல இயக்குனர் கௌதம் மேனன் வச்சுருக்கார். கௌதம் மேனன்கிறவர் பார்த்திங்கன்னா, அவர் மேனன்ங்கிறதுலே தெரியும், அவர் ஒரு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு சிறுபான்மை வகுப்பை சேர்ந்தவர். ஆனால் அவரை வைத்தே
சிறுபான்மையினருக்கு எதிராகவும் தமிழ் தேசத்திற்கு எதிராகவும் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அவரை வைத்தே நடிக்க வைத்திருப்பது தான் மோகனுடைய வெற்றியாக நான் இதில் பார்க்குறேன். இந்த கதாபாத்திரத்தை வந்து கௌதம் மேனன் எப்படி தேர்வு செய்தார், எப்படி நடித்தார்? அவர் ஒரு நடிகராக மட்டும் இருந்தால் நமக்கு இந்த கொஸ்டின் கிடையாது. ஆனால் அவர் ஒரு இயக்குனர், ஒரு பொறுப்புள்ள ஒரு இயக்குனர். புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஒன்று வந்து ரிக்ஷாக்காரன். அந்த ரிக்ஷாக்காரன் படத்தை இயக்கியவர் யாருன்னு சொன்னால் அவர் பேர் கிருஷ்ணன் நாயர். மலையாளத்தில் 100 படங்களுக்கு மேல் இயக்கிய மிகப்பெரிய இயக்குனர். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணார், கிருஷ்ணன் நாயர்கிட்ட இந்த படத்தை நீங்கள் இயக்குவதாக இருந்தால் ஒரே ஒரு நிபந்தனைன்னு சொன்னார். என்னென்ன? கிருஷ்ணன் நாயர் என்ற பெயரை படத்தில் போட மாட்டேன்னு சொன்னார். இந்த தில்லி யாருக்காவது இருக்குமா? கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு இருந்துச்சு, எம் கிருஷ்ணன் இயக்கம் அப்படின்னு போட்டார். நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க கிருஷ்ணன் பஞ்சுன்னு இரட்டை இயக்குநர்கள் இருந்தாங்க. பராசக்தியிலிருந்து ரத்த கண்ணீர்லேருந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள்லாம் பண்ணுவார். கிருஷ்ணன் பஞ்சு ரெண்டு பேர், அதில் இருக்கிற கிருஷ்ணன் நினச்சாங்க. அந்த கிருஷ்ணனுடைய மகன் தான் இயக்குனர் கே சுபாஷ், சத்திரியன் படம்லாம் எடுத்தவர். ஆனால் இவர் அவர் கிடையாது, இவர் எம் கிருஷ்ணன், இவர் பேர் கிருஷ்ணன் நாயர். அப்போது ஒரு தன்னை ஒரு மலையாளின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கிருஷ்ணன் நாயருங்கிறவர் நம்மளுடைய படத்தை டைரக்ட் பண்ணார்னா இது வேறு மாதிரியான ஒரு பிரச்சனைகள் சினிமாவில் வரும். வேறு மாதிரி நம்மளை அடையாளப்படுத்துறதை விரும்பாத எம்ஜிஆர் கிருஷ்ணன் நாயருங்கிற அந்த நாயரை ரிமூவ் பண்ணிவிட்டு கிருஷ்ணன் சொல்லி ரிக்ஷாக்காரன் படத்தில் இயக்குனர்னு பேரப்பட்டார். ஆனால் கௌதம் மேனன்ங்கிறவர் இன்றைக்கு வரைக்கும் மேனன்றது ஒரு பக்கம் சுமந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு சிறுபான்மை ஒரு பிரச்சனையும் ஒரு தமிழ் தேசிய தலைவர்களை நீங்கள் வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை நடத்தும் போது நீங்கள் கவனமாக கையாள வேண்டாமா? இதே கௌதம் மேனன் வந்து நான் ஒரு நடிகனாக நடித்தேன், எனக்கு அந்த கதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னார்னா அவர் ஒரு சிறந்த நடிகராக அவர் போற்றப்படலாம், சிறந்த இயக்குனராக அவர் பாராட்டப்படலாம். ஆனால் அவருடைய ஐடியாலஜி வந்து ராங், அவருடைய ஐடியாலஜி வந்து நான் வந்து கண்டம் பண்ணுறேன், எதிர்க்கிறேன். இட்ஸ் ராங். ஒரு சமூக பொறுப்பு ஒரு கலைஞருக்கு ஒரு படைப்பாளிக்கு இருக்கணும். தமிழ் தேசம்ங்கிறது இன்றைக்கி சாதாரண விஷயம் இல்லை. இந்த படத்தில் கௌதம் மேனன் உருவாக்கப்பட்டிருக்கிற கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா திருமுருகன் காந்தி, செந்தமிழ் சீமான் இவர்களையே அப்படியே இவர்களையே காட்சிப்படுத்தக்கூடிய விதமாக அவர்களுடைய பாடி லாங்குவேஜிலிருந்து அவங்களுடைய மேனரிசம்லேருந்து எல்லாமே அவர்களுடைய உடல் மொழியினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு அசைவுகளும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் அவங்களுக்கு பின்னாடி வச்சிருக்கக்கூடிய சேர்க்கு வர படங்கள்லேருந்து இது எல்லாமே எப்படி அடையாளப்படுத்துகிறது என்றால் தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுப்பவர்களும் தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆட வேண்டும் என்று சொல்லக்கூடிய குரல் கொடுப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாருமே ஒரு துரோகிகள், இவங்க எல்லாருமே ஃப்ராடு பசங்க, திருட்டு பசங்கங்கிறது தோளூர்ச்சி காட்டக்கூடிய ஒரு விதமாக கௌதம் மேனன் கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்கிறார் மோகன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எல்லா மதங்கள்லேயும் எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த காணிக்கை செலுத்துறது, வசூல் பண்ணுறது, பிரசாதத்துக்கு இது பண்ணுறது, பூஜைக்கு அர்ச்சனைக்கு இது வாங்குறது எல்லா இதுலேயுமே தான் இருக்குது. மேலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து ஒரு அதில் இருக்கிற பசங்களுடைய ஒரு அம்மா வந்து சொல்லுவாங்க, என் பசங்களெல்லாம் மதம் மாறிட்டாங்க, நாங்கள் இந்துவாக இருந்தோம், என்னோடய பசங்களெல்லாம் கிறிஸ்துவாக மாற்றிட்டாங்க, யாரோ கட்சிக்காரங்க அமைப்பு யாரோ வந்து மாற்றிட்டாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, என்னையும் மாற்றுறதுக்கு பார்த்தாங்க, ஆனால் நான் மறுத்துட்டேன், ஏமா மறுத்துட்டேங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மண்ணில் நான் எப்படி பிறந்தானோ அப்படியே சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமாக வந்து அந்த படத்தில் வந்து அவங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நான் சொல்கிற ஒரு விஷயம்னு சொன்னால் நம்மளுடைய நாட்டில் சிறுபான்மையர் என்றவர் யாருமே வந்து அப்படியே உருவாக்கப்பட்டு இது பண்ணவும் கிடையாது, அடிப்படையில் வந்தவங்க கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்துக்கள் தான், இங்கே யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது, இங்கே யாருமே இஸ்லாமியர்கள் கிடையாது, இங்கே யாருமே பௌத்தர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால் எல்லாருமே இந்துக்கள் தான். இந்த ஜமீன் பங்களாவில் இல்லாமல் அவங்களாம் ஏன் எதிர்க்க போய் உட்காந்துருக்காங்க, அவங்களாம் ஏன் வெளியில் போய் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னாக்கா இந்த பங்களா வந்து துரத்தி அடிக்கப்பட்டதுனால, இந்த பங்களாவில் அவமானப்படுத்துறதுனால அவங்க வெளியில் போய் உட்காந்துருக்காங்க. அதான் விஷயம். தன்னுடைய சொந்த சமூகத்தில் காலம் முழுதும் உழைத்த விவசாயி, சக்கிலியன், வண்ணா உட்பட ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவன், நெசவு தொழில் செய்யக்கூடியவன், யாரெல்லாம் காலகாலமாக உழைக்கிறானோ அவனெல்லாம் இந்த சமூகத்துக்கு தேவைப்படாதவனாகவும், உழைக்காமல் இருப்பவனெல்லாம் இந்த சமூகத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை உருவாச்சு. நீங்கள் வந்து விவசாயம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது, நெசவு இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது, யாருடைய ஆதரவு இல்லாமல் யார் எனக்கு எந்த ஜாதியும் தேவையில்லைனு ஒருத்த சொல்ல முடியாது. அப்படின்னா நீயே உனக்கு நகை செஞ்சு பொண்டாட்டிக்கு தாலி கட்டிக்கணும், நீயே வந்து துணியை நெசைஞ்சு நீ மானத்தை மறைச்சிக்கணும்,
நீயே வந்து விவசாயம் பண்ணி நீ நெல் வளைச்சி நீ வந்து எல்லாத்தையும் பயிர் போட்டு செஞ்சு நீ சாப்பிட்டுக்கணும், இதெல்லாம் கூட நீயே பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க, நீயே செத்து நீயே உன்னை மண்ணு போட்டு முடிக்கல, நீயே ஒன்று எரிச்சிக்கணும், முடியுமா உன்னால்? நீ எவ்வளோ பேர் அப்பா டக்கராக இருந்தாலும் உன்னால் முடியுமா? அப்போ இன்னொரு சமூகம் உனக்கு தேவைப்படுதில்ல, இன்னொரு சாதி சம்மந்தப்பட்ட உனக்கு தேவைப்படுறான்ல, இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, யாரால் உருவாக்கப்பட்டுச்சு?